இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி 18 அன்னைக்கு நான் சாமிக்கு படிச்சிருந்த ஒரு நெய்வேத்திய ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 7-8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு வெந்தோன்னா அதை நல்லா மசிச்சுட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடையில் 1 கப் அளவுக்கு வெல்லம் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதை நம்ம வடிகட்டி தனியாக வச்சுட்டு தேங்காய் பால் 2 பால் எடுத்துக்கலாம். அது வந்து 2 பால் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தையும் இது கூட சேர்த்து ஒரு 4 ஏலக்காய் தட்டி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது திக்காய் வர டைமில் நம்ம மொத பாலையும் இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். மொதல் பாலையும் சேர்த்து கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா திக்காயிரும். அடுத்ததாக ஒரு கடாயில் நெய் தேவையான அளவுக்கு சேர்த்து முந்திரி திராட்சைலாம் சேர்த்து வறுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பச்சைப்பயிர் பாயசம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.